அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்னோர்கள் எல்லாமே அவங்க வாழ்ந்த இடத்தை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி அவர்கள் வாழ்வதற்கு தேவையான வீடுகளை கட்டி வாழ்ந்தவங்க. அந்த மாதிரி அவங்க கட்டின வீடில் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வழியில் நாமும் இப்போதைக்கு ஒரு வீடு கட்டுறோம். நம்ம இடத்தை சுற்றி என்ன பொருட்கள் கிடைக்குதோ அந்த பொருட்களை மட்டுமே வைத்து ஒரு வீடு கட்டப்போகிறோம். அந்த வீடுக்கு அடித்தளம் அமைக்கணும். அதற்கான பணிகளை தான் முழுக்க முழுக்க இயற்கையாகவே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறோம். இந்த வேலை எல்லாமே நான் மட்டும்தான் பார்த்தேன், அதனால் வந்து காணொளி வந்து ரொம்ப தெளிவாக எடுத்திருக்க முடியாது, அதற்காக மன்னிக்கவும். முதல்ல நம்ம இந்த மண் செம்மண் தான் தேவைப்படும். அந்த மண்ணை வந்து நம்ம வீடு கட்டக்கூடிய இடத்துலையே கிடைச்சது அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கிடைக்கக்கூடிய மண்ணில் சாதாரண மணல், அதாவது மழை பெஞ்சு அரிச்சிக்கிட்டு ஓடி போய் கிடக்கும்ல, அந்த மண்ணை வந்து குருவி மண் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் வேறு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த மண்ணால் வந்து செம்மண் கூட கலந்து அதை வந்து நல்லா மிதிச்சுட்டு பிறகு நம்ம வந்து அதை கட்டுமானத்துக்கு பயன்படுத்தணும். மிக ஒரு 5 நாட்களாவது அந்த மண்ணை வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊறி போயிடுச்சு அப்படின்னா நல்லா சலிப்புத்தன்மை வந்து அதுலேருந்து பசைத்தன்மை வந்துடும். அதுக்கு முன்பு இந்த மாதிரி கற்கள் வந்து தேவை. இந்த கருங்கற்களுமே நம்ம நிலத்தை சுற்றி கிடைக்கும், அதாவது சில பகுதியில் கருங்கற்களாக கிடைக்கும், சில பகுதியில் வந்து வெள்ளைக்கல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி எந்த கல் கிடைச்சாலுமே பயன்படுத்திக்கிடலாம். அப்படி கல் இல்லாட்டினா கூட மண்ணை மட்டுமே வச்சு பயன்படுத்திக்கிடலாம், அது வந்து எந்த தவறுமே கிடையாது. இந்த குழி வந்து 2 அடி அகலத்தில் 2 அடி ஆழம் எடுத்திருக்கு. அது ஃபுல்லாக வந்து இந்த கல்லை போட்டு இந்த கல்லை தான் நம்ம வந்து இப்போதைக்கு முதல் தடவையாக ரெடி பண்ண போகிறோம். இதுக்குள்ளே வந்து நம்ம ஏற்கனவே அந்த காட்டி அந்த செம்மண்ணை நல்லா கூழ் மாதிரி கரைச்சி இதுக்குள்ளே ஊற்றணும் அப்படின்னா சந்த பொந்து எல்லாத்துக்குள்ளேயுமே போயிடணும். அதாவது நம்ம சிமெண்ட் காங்கிரீட்டுக்கு பதிலாக அந்த மண் கலவையை தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் வந்து முதல்ல கலக்கக்கூடிய அந்த செம்மண்ணை வந்து முதல் நாள் வந்து நல்லா மிதித்து ஒரு 5 நாட்கள் ஊற வைத்து பிறகு அதை வந்து நன்றாக நம்ம அந்த கூழ் மாதிரி இட்லி மாவை விடலாம் நல்லா தண்ணியாக வர்ற அளவுக்கு அதை நல்லா கரைச்சி இந்த கல் இடுக்கல் அப்படியே ஊற்றணும் அப்படின்னா அப்படியே முழுமையாக நிரம்பி வந்துடும். அதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டப்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி கல் தான் எல்லாமே. இதுவுமே நம்ம பணம் கொடுத்தலாம் வாங்கலை, பக்கத்திலே இருந்தது நம்ம பேத்து எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கோம். அந்த கல்லை அடுக்கி அந்த மண்ணை வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மட்டப்படுத்திட்டு அது காய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிய ஆகும். மண் வீடு கட்டுவதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாட்கள் வந்து பிடிக்கும். ரொம்ப அவசரமாக கட்டக்கூடாது. கட்டணும் அப்படின்னா அதோட ஆயுட்காலம் வந்து குறையும். நம்ம பொதுவாக மண் வீடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதுக்கு வந்து மண் வீடோட காலத்தை வந்து நிர்ணயிக்கவே முடியாது. எவ்வளவு ஆண்டுகள் வேண்டுமானாலும் இருக்கும், அதை வந்து நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து தான் அந்த மண் வீடோட ஆயுள் காலம். மற்றபடி நம்ம இப்போ கட்டக்கூடிய வீடுகள்லாம் இந்த சிமெண்ட் வீடெல்லாம் ஒரு 40 வருடம் 30 வருடம் அதுக்கு மேலேயே மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு வந்து மாறி போயிடும். ஆனால் இந்த மண் வீடு அப்படிங்கிறது பல 100 ஆண்டுகள் தாண்டியுமே இருக்கும், அந்த சவர் வந்து கரையாது. அதனால் வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக கரையான் புத்து கட்டுற மாதிரி தான் அப்படியே மெல்ல மெல்ல கட்டணும். ரொம்ப அவசரப்பட்டு கட்டக்கூடாது. இந்த அடித்தளம் முடிந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா நல்லா காஞ்சி அந்த மண்ணுமே வந்து கொஞ்சம் வெடிப்பு வரும். அதுலேயுமே நம்ம கொஞ்சோண்டு மண்ணை ஊற்றி வச்சுட்டு அதை ஒரு 4 நாட்கள் போன பிறகு அதில் வந்து சுவர் எழுப்ப ஆரம்பிக்கணும். அந்த சுவர் எழுப்புறதுமே ரொம்ப எளிமை தான். அதுக்குமே வந்து சிமெண்ட் வேண்டாம், எந்த ரசாயனம் எதுவுமே வேண்டாம். நம்ம மனித உழைப்பு மட்டும்தான் தேவை. மனித உழைப்பும் பச்சை தண்ணீர் இது மட்டும்தான் தேவை, பாக்கி எதுவுமே தேவை கிடையாது. நம்மளோட உழைப்பும் மண்ணும் நீரும் இயற்கையோடு கிடைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் தேவை. இதற்கு வந்து கண்டிப்பாக அந்த காலத்துலலாம் பணம் செலவு பண்ணியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து வீடு கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளாலையும் இப்போதுமே கட்ட முடியும். அதுக்கு வந்து நம்ம உடல் உழைப்பை போட தயாராக இருக்கணும். சில வேலைகளை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கான உணவையும் நமக்கு உற்பத்தி பண்ண தெரிய வேண்டும். நமக்கான வாழ்விடத்தையும் புதுப்பிக்கதற்கு தேவையான வேலையை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, மகிழ்ச்சி.